நம்மளுடைய ஜோதிடம் முழுக்க முழுக்க நம்ம ஜாதகம் வந்து நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாக்களை பொறுத்துதான் இருக்கு. நீங்க முன்பிறவில் என்ன செய்திருக்கீங்களோ அதோடைய கர்மா பலன் தான் இந்த ஜாதகம். உதாரணத்துக்கு முன்பிறவில் உங்களுடைய தாய் தந்தையை நீங்க சரியாக கவனிக்கல அப்படின்னா உங்களுடைய ஐந்தாம் இடம் பாதிக்கப்படும். உங்களுடைய மனைவியை சரியா நீங்க பாதுகாக்காம தவறாக ஏதாவது வந்து ஒரு தொடர்பு வச்சிருந்தீங்கன்னா ஏழாம் இடம் பாதிக்கப்படும். உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு வந்து நீங்க கேடு காலம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் இடம் பாதிக்கப்படும், பதினொன்றாம் இடம் பாதிக்கப்படும். உங்க தாய் மாமனை வந்து நீங்க சரியான படி கவனிக்கலனா இல்ல அவருக்கு ஏதாவது வந்து நீங்க தவறு பண்ணி அந்த சாபத்தை வாங்கிட்டீங்கன்னா உங்களுடைய புதன் கிரகங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சாதகமா இருக்காது, கல்வி பாதிக்கப்படும். உங்களுடைய குருமார்களை ஏதாவது நீங்க தவறா நீங்க ஏதாவது பேசியிருந்தீங்களானோ இல்ல அவங்க மனசு புண்படும்படி ஏதாவது பேசியிருந்தீங்கன்னா உங்களுடைய குரு அதான் நாலாம் இடம் படிப்பு கெட்டு போயிடும். சோ இந்த மாதிரி ஒரு கிரகம் அதோடைய ஆதிபதி காரத்தத்துவம் ரெண்டுமே பாதிக்கும். அதே மாதிரி நீங்க வரக்கூடிய பண லாபங்களை வந்து அதை தவறாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும். உங்களுடைய நாக்கு அத நாவு அப்படிங்கறது வந்து தப்பா வந்து ஏதாவது பேசியிருந்தா இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கும். முற்றிலும் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த முக்கியமான பகுதி பூராமே உங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து அம்சங்களையும் நீங்க வந்து ஏதாவது தவறாக உபயோகப்படுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் அதுக்கு அந்த மாதிரி வந்து ஜாதகமே போகும். அப்ப ஜாதகமும் ஆன்மீகமும் எப்படி வந்து வருது அப்படின்னா இந்த ஜாதகங்கிறது கடவுள் வந்து நமக்கு ஏற்படுத்தது கிடையாது. கடவுள் வந்து அந்த கோள்களுக்கு கொடுத்துட்டாரு, அந்த டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துட்டாரு. அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம்னு பொறுத்தா இருக்கு. அப்ப ஆன்மீகம் அப்படிங்கிறது இன்னைக்கு உள்ள ஜாதக காலகட்டத்தில் எல்லாருமே முற்றிலும் 60 வருஷம் நல்லா வாழ்ந்தவங்களும் கிடையாது, 60 வருஷம் கெட்டவங்களும் கிடையாது, ராஜயோகமும் கிடையாது, எதுவும் கிடையாது. இது வந்து கலியுகம். இதுல வந்து என்ன அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கூடிய ஒண்ணு அனுபவம் மட்டும்தான். வசதியா வாழ்றதும் ஒரு அனுபவம் தான், ஏழையா வாழ்றதும் ஒரு அனுபவம் தான். அனுபவத்தை கற்றுக்கொள்றதுதான் நம்ம இந்த புறவையில எடுத்துக்கணும். நமக்கு தேவை வந்து இறைவனை நாடி போவதுதான். சோ அது ஆன்மீகங்கிறது வந்து ஒரு ஜோதிடத்துடைய முழுமை அடைவது, ஜோதிட முழுமையான நோக்கமே ஆன்மீகத்தை அடைவது தான். நம்ம வந்து நிறைய பேர் வந்து கேக்குறாங்க எனக்கு வந்து நான் கோடீஸ்வரன் ஆகணும்னா இல்ல பிசினஸ்ல நான் வந்து பெரிய ஆள் ஆயிடுவேனா. சரி, பெரிய ஆள் ஆயிடுறீங்க, அடுத்து என்ன பண்ண போறீங்க? திருப்பி ஒரு பிரச்சனையோட வருவாங்க, வந்து சேர்த்துருக்கிற பணத்தை எப்படி பாதுகாக்கிறது? அது வந்து இவ்வளோ எனக்கு கீழே வேலை செய்கிறவங்களாம் ப்ராப்ளமாக இருக்காங்க. அப்போ சனி கெட்டு போச்சுன்னு அர்த்தம், உங்களுக்கு கீழே வேலை செய்கிற நபர்கள் ப்ராப்ளம்னா சனி கெட்டு போச்சு, அதுக்கு ஒரு டென்ஷன் எடுத்துக்கிறாங்க. இப்படியே வயதாயிடுது. மொத்தம் 60 வருஷம் பார்த்தீங்கன்னா 22,000 தோராயமான நாட்கள், இதில் 50% நீங்கள் தூக்கத்தில் கழிச்சிடுறீங்க. 10,000 நாட்கள் முதல்ல 10 வருஷம் உங்களால் முடியாமல் போயிடும், கடைசி 10 வருஷம் உங்களால் நடக்க முடியாமல் போயிடும். இதில் ஒரு 50% போயிடும், 5,000 நாட்கள். அப்புறம் நீங்கள் பல்வேறு குளிக்கிறது இதெல்லாமே சேர்த்து ஒரு 2,500 நாட்கள் நீங்கள் வாழ்கிற நாட்கள் பார்த்தீங்கன்னா 2,000 நாட்கள் தான் உங்களுக்காக. அது 60 வருஷம் முற்றிலும் வாழ்ந்தால் மட்டும்தான் அது உறுதி. இதில் இடையில ஏதாவது அசம்பவம் நடந்து ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அதுவும் உறுதி கிடையாது. இப்படி நம்மளோட வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு இன்னைக்கு வாழ்றதுங்கிறதே உறுதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும்போது நம்ம ஆன்மீகத்தை நாடி போகும்போது மட்டும்தான் முழுமையான அர்த்தம் கிடைக்கும். இல்லைன்னா அது வந்து நம்ம ஏதோ ஒரு தேடல்லே இருந்துட்டு இருப்போம், நம்ம வாழ்க்கை திருப்தி ஆகும். ராஜயோக ஜாதகம் என்பது எல்லாரும் தவறா புரிஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னா சர்வ சகலம் ஐஸ்வர்யங்கள் கிடைச்சா ராஜயோகம், எனக்கு கீழே வேலையாட்கள் இருந்தா ராஜயோகம். உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஒரு உதாரணமே சொல்றேன் பாருங்க. ஒரு மனிதன் இருக்காரு, அவருக்கு வந்து எந்த விதமான கஷ்டமும் இல்லை, எல்லா விஷயங்களும் ஈஸியா கிடைச்சிருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய வாழ்க்கையை அவர் எப்படி எடுத்துக்குவார்? இல்ல அவருக்கு நடக்க போற விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருது, அவர் வாழ்க்கையை எப்படி எடுத்துக்குவார் நீங்களே சொல்லுங்க. அந்த வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்குமா, இல்ல வாழ்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குமா, இல்ல அவர் ஜெயிப்பாரா, ஒரு சேலஞ்சா எடுத்துக்குவாரா? எதுவுமே கிடையாது. அப்போ ராஜயோகம் அப்படிங்கிறது வந்து யாரோட ஜாதகம் அப்படின்னா யார் ஒருவன் எல்லா அனுபவங்களையும் அடைந்து எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சு இந்த பூமியில வாழ்ந்து அதை அனுபவிச்சு அப்பவும் அந்த ஞானத்தை பெறக்கூடிய அந்த ஜாதக அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அது ராஜயோகம். அந்த ஞானம் எதுக்காக இந்த மனிதனா பிறந்த பர்பஸ் ஆஃப் லிவிங் இன் த வேர்ல்ட் அப்படிங்கிறத அவர் தெரியும். என்ன பர்பஸ் இந்த பூமியில தோன்றி நம்ம எதுக்காக வந்திருக்கோம், நம்ம என்ன நல்லது செஞ்சு விட்டுட்டு போகலாம் அந்த பூமிக்கு அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அந்த ஞானம் பிறக்கும் போதுதான் அது ராஜயோகமா வரும். இப்போ ஒரு மனிதனே இருக்கிறாரு அப்படின்னா அவர் பக்குவப்படணும். பக்குவப்பட்டாதான் அவருக்கு வந்து ஒரு நம்ம ஒரு பிசினஸே இருக்கு, திடீர்னு ஒருத்தருக்கு ஒரு 10 கோடி ரூபா கொடுக்கணும்னா அந்த 10 கோடி ரூபாய்க்கு அவர் ஏற்கனவே அவர் கஷ்டப்பட்டுருக்கணும், மணி வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், 4 பேரை வச்சு வேலை வாங்கியிருக்கணும், அந்த தொழில் நுட்பம் தெரிஞ்சிருக்கணும், இத்தனையும் தெரிஞ்சிருந்தாதான் கொடுக்க முடியும். அப்போ கடவுள் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு யோகத்தை கொடுக்குறாருன்னா அந்த யோகத்தை பெருமளவுக்கு அவர் வந்து அந்த தகுதி பெற்றுக்கணும், அப்போதான் அந்த யோகத்தை கொடுப்பாரு. இல்லைன்னா